சார் இது வந்து ரைட் சைடில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் அவனியன் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்பிஎல் சிப்காட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நம்ம இடத்துலேருந்து டிஎன்பிஎலோட நுழையிற என்ட்ரன்ஸ் மேலே பண்ணியிருக்கோம். இப்போ பிஹெச்எல்ல ட்ரைனிங் சென்டர் கை இருக்க ஸ்பாட் எந்த இடமோ கரெக்டாக அதே மாதிரி டிஎன்பிஎல்ல நுழையிற என்ட்ரன்ஸ் மேலே என்எச் மேலே அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்கோம். அது காங்கிரீட் ரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்த என்எச்சில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்ரு. இது ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஆனால் இதோட டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு குரோத்தான ஸ்பாட்டு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு குரோத்தான ஒரு ஸ்பாட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து டிஎன்பிஎல் வந்து 989 ஏக்கர் சார். அதில் வந்து டிஎன்பிஎல் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அட்டை தயாரிக்க யூனிட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1650 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இது இல்லாமல் இன்னொரு யூனிட் கிரியேட் பண்ணுறாங்க, A4 ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அது வந்து 2540 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்ட். இன்னும் குவார்டர்ஸ் இதை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குவார்டர்ஸ் வந்து கட்டின வரைக்கும் ஆளுங்க வந்துட்டாங்க. இன்னும் ஃபுல் ஃபல்ஜாக ப்ரொடக்ஷன் வெளியில் ப்ரொடக்ஷன் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் வெளியில் போக ஆரம்பிக்கலை. இப்போ இது ஓரியன்ட்லாம் வந்து சிப்காட் கிரியேட் பண்ணுறாங்க. 1077 ஏக்கரில் சிப்காட் வந்து நம்ம இடத்துலேருந்து 2.5 கிலோமீட்டரில் சிப்காட் வருது. இப்போ சிப்காட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து சவுத் ரீசனில் இந்த மாதிரி சிப்காட் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணல. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து அட்டை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான லேயர் கிரியேட் பண்ணுற இது வந்து டோட்டலாக இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ டிஎன்பிஎல் வந்து பார்த்திங்கன்னா அட்டை முழுக்க முழுக்க அட்டை ரெடி பண்ணுறது. இப்போ ஓப்பன் பண்ண யூனிட் வந்து அட்டை. இப்போ வந்து உங்களுக்கு அமிர்தாஞ்சல் டப்பா வேணும் அப்படின்னா அது 1 கோடி ரூபா பாக்ஸ் அந்த மாதிரி இது ஆர்டர் கொடுக்குறது. கோல்கெட்டு வேறு அட்டை சம்மந்தமான உள்ள அனைத்துமே இங்கே ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ சிப்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 விஷயங்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிப்காட் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1077 ஏக்கர் பரபரப்பாக வேலை நடந்துட்டுருக்கு. 1077 ஏக்கருமே நிறவி வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து அதில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 225 ஏக்கர் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் 12,000 பேர் எம்ப்ளாயீஸ் வராங்க. அது இல்லாமல் ஒசூர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கொண்டுட்டு வராங்க. ஆட்டோமொபைல்ஸ் வேறு கொண்டுட்டு வராங்க. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டோட கார்மெண்ட்ஸ் உள்ளே வருது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே வருது. அதனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் இன்றைக்கி லோக்கலில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த ஸ்பாட்டில் இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சூப்பர் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் 4.5 லட்சம் அந்த பட்ஜெட்டு. 379 ரூபா அந்த பட்ஜெட்டில் வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு. இதே மாதிரி லீகல் டாக்குமெண்ட் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் ப்ராஜெக்ட்டு. இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு. இதனால் நேரில் வந்து அவசியம் பாருங்கள். பார்த்துட்டு என்ன டவுட்னாலும் கேளுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, இதனால் இந்த இதில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம்.